இரவில் தீவிரமடைந்த வன்முறையால் இட்லிபில் உள்ள இந்த மருத்துவமனை தீக்கிரையாகி கொழுந்து விட்டிருக்கிறது. தாக்குதல் நடந்த இடத்தில் சிக்கியவர்களை மீட்க மீட்புக் குழுவினர் விரைகின்றனர். வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கிய குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் இங்கு மீட்கப்படுகின்றன. இங்கு நிலவும் புகை மாசால் மூச்சு விடுவதற்கே குழந்தைகள் சிரமப்படுகின்றன. இவர்களின் உயிரை காப்பாற்றும் முயற்சியில் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். பிறந்த சில நிமிடங்களிலேயே உயிர் வாழ இந்த குழந்தைகள் போராடுகின்றன. குளோரின் எரிவாயு தாக்குதலில் சிக்கியதாக கூறப்பட்டதை அடுத்து இந்த நபர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அதன் வீரியத்தை குறைக்க முயற்சி நடக்கிறது. இந்த பகுதியில் ரஷ்ய போர் விமானத்தை கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியதற்கு பதிலடியாக இங்கு எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் ரசாயன ஆயுதங்கள் மூலம் இங்கு நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் இந்த ஆண்டு இங்கு அதிகமாகவே நடந்துள்ளது. ரசாயன தாக்குதல்கள் தொடர்பாக ஐநாவின் தன்னிச்சையான விசாரணைக்கு அனுமதி கோரும் அமெரிக்காவின் வரைவு தீர்மானத்தை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா முறியடித்தது. சிரியாவை இலக்கு வைக்கும் இது போன்ற முயற்சியை ஐநாவில் தனது அதிகாரம் மூலம் ரஷ்யா 9வது முறையாக தடுத்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் செயல்பாடு ஏமாற்றத்தை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்தது. ரசாயன ஆயுதங்களின் தொடர் பயன்பாட்டை தடுக்கும் முயற்சியில் மீண்டும் எங்களை ஆரம்ப நிலைக்கே ரஷ்யா தள்ளிவிட்டது. இது ஓர் உண்மையான துயரச் செய்தி. கிழக்கு கூட்டாவின் முற்றுகையிடப்பட்ட டமாஸ்கஸ் புறநகரில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மட்டும் 4 ரசாயன தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆயுத பரிசோதனையாளர்கள் இன்றி அவற்றை செயல்பாட்டாளர்கள் ஆவணப்படுத்தி வருகிறார்கள். டுமா நகரை இன்று காலையில் தாக்கி 3 குளோரின் ஏவுகணைகளில் ஒன்றுதான் இது. மேலும் ஒன்று தற்போதுதான் வெடித்துள்ளது. வெடிகுண்டு தாக்குதல்களும் வான் தாக்குதல்களும் இங்கு தொடர்ச்சியாக நடைபெறுவதால் பொதுமக்கள் பதற்றத்தில் உள்ளனர். நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம். என் மனைவி எழுந்து குளோரின் வாடை வீசுவதாக கூறினார். ஜன்னல்களை உடனே மூடிவிட்டு போர்வையை இறுக்கமாக போர்த்தி கொண்டோம். எங்களால் அதை சமாளிக்க முடிந்தாலும் குழந்தைகள் மிகவும் துன்பப்பட்டனர். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. இங்கு ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று சிரியா அரசு மறுக்கிறது. 8வது ஆண்டாக இங்கு நீடித்து வரும் இந்த யுத்தம் இந்த நாட்டையும் அதன் மக்களையும் சின்ன பின்னமாக்கிவிட்டது. சர்வதேச ராஜ்ய முயற்சிகள் எதுவும் இங்கு பலன் கொடுக்காத நிலையில் இங்கு போர் முடியும் காலம் என்பது 8வது தூரத்திலேயே உள்ளது.